Hi friends, welcome to Craft Tamil channel. In this video, slime kuda oru sila things ella mix panni paaka porom. Nam vandu idhukku munadi thani thaniya mix pannirpom, thermocol mix pannirpen, foam mix pannirpen, glitter coloring indha mari thani thaniya mix pannirpen. So in this video la ellathiyum onna slime kuda mix panna porom. Ellathiyum seithu mix panumbodhu adoda result eppdi irukku, vilayadradhukku satisfying ah irukka abingiradha indha video la paaka porom. So romba interesting ah irundhuchu, adanal kandipa video skip pannama paarenga. And nama channel la giveaway poittu irukku, giveaway theriyala appadina keela description la giveaway kana link kodukuren. I button la kudukra check panni paathu kandipa ellarume giveaway la participate pannunga innikku kuda participate pannalam eppa vena and 1 month ku la eppa vena neenga participate panni na sonna rules ah follow pannalam okay ipo vandu na first oru bowl la inga slime eduthu potukuren next vandu white color thermocol beads eduthu potukuren adha potuttu konja neram mix pannalam beads podumbodhu and thermocol beads podumbodhu crunchy ah irukum slime rombave crunchy ah irundhadu adhe maadhiri na vandu slime ah vida ellame jaasthiya dhaan seikuren slime ah vida அதிகமாதான் தெர்மோகோல் பால்ஸும் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கலர் பால்ஸும் சேர்க்க போகிறேன் அதையும் வந்து ஸ்லைம் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்க போகிறேன் ஓகே இப்போ கலர் தெர்மோகோல் பால்ஸும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைமே அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது விளையாடுறதுக்கும் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது ஸோ இதில் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளிட்டர் இதில் ஆட் பண்ணலாம் ஓகேவா கண்டிப்பாக இது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் உங்ககிட்ட இந்த திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்து பாருங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டரில் ஒவ்வொரு பேக்கெட்டாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ கிளிட்டர் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்லைமு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த கிளிட்டர் ஷேடு அடிச்சிச்சு இது வந்து போட்டோன்னே தெரியல எனக்கு போட்டுட்டு அதை கையில் எடுத்து விளையாடும் போது தான் அந்த எஃபெக்ட் இருந்தது அதனால் வந்து கிளிட்டர் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஷைனிங் அந்த கிளிட்டரோட எஃபெக்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அதுவுமே சூப்பராக இருந்தது நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டதே கிடையாது ஸோ திடீர்னு தோணுச்சு சரி எல்லாத்தையும் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இன்னுமே இதில் வந்து ஒரு சிலது மிக்ஸ் பண்ணலாம் ஷாம்பூ பேஸ்ட் அந்த மாதிரி பட் அதெல்லாம் கெட்டு போயிடுமோ இதில் மிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது கெட்டு போயிடுமோ இவ்வளோ திங்ஸ் போட்டு அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் நான் ஒரு சிலது மட்டும் இந்த நாளத்தை மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த நாளத்தை போட்டால் எந்த ஒரு இதுவும் ஆகாது நல்லாயிருக்கும் நம்ம திரும்பவும் வச்சு விளையாடலாம் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த நாள் மட்டும் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பெயிண்டிங் ஏன்னா வந்து எனக்கு கிளியர் ஸ்லைமில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னே அந்த கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடும் நல்லாவே தெரியும் ஸோ அதில் வந்து வேறு ஏதாவது கலர் கலந்தால் தான் பார்க்குறதுக்கு ஸ்லைம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கலரிங்கில் நான் ஒரு லைட் ப்ளூ கலர் பண்ணிக்கிறேன் நான் டார்க் ப்ளூ கலர் தான் வந்து போடலான்னு எடுத்தேன் ஸோ ஸ்லைமுக்கு வந்து டார்க் ப்ளூ அவ்வளோ நல்லாயிருக்காதுன்னு அதனால் அதுக்கப்புறம் லைட் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கலரிங் வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே கையில் ஒட்டுற மாதிரி தெரியும் பட் மிக்ஸ் பண்ணி விளாண்டுட்டே இருக்கும்போது கையில் ஒட்டாது கலரிங் எல்லாமே வந்து அந்த ஸ்லைமே வந்து பிடிச்சிக்கும் ஸோ நம்ம கையில் வந்து கலரிங் ஒட்டாது இப்போ வந்து கலரிங் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஃபோம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோம் மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபோம் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு அதை அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்த்துக்கலாம் ஃபோம் மிக்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கையில் நிறைய நுர ஒட்டுற மாதிரியே இருக்கும் போகமா போகாதான்னு இருக்கும் பட் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வச்சு நம்ம திரும்ப திரும்ப அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கையில் இருக்கிற ஃபோம்லாம் அப்படியே காணாமல் போயிடும் எல்லாமே வந்து ஸ்லைம் கூட மிக்ஸ் ஆகிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபோம் மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஸ்லைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகிடும் நம்ம வந்து கொஞ்சோண்டு ஸ்லைம் தான் எடுத்திருப்போம் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க கொஞ்சமாக தான் எடுத்திருப்போம் பட் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லைம் நிறைய ஆகிடுச்சு ஏன்னா அந்த கிளிட்டரு அதே மாதிரி ஃபோம் தெர்மோகோல் பால் இதெல்லாம் நிறைய சேர்த்தோன்னே ஸ்லைம் வந்து நிறையவா ஆயிடுச்சு அது வந்து கையில் வச்சு விளையாடுறதுக்கே நல்லா இருந்தது அதனால தான் முன்னாடியே கொஞ்சமாக இருக்கிற ஸ்லைம் எடுத்தேன் இல்லைனா இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கிறது கூட எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய திங்ஸை மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லைம் வந்து எப்படியும் நிறைய தான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து ஃபோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைம் கூட விளையாடுறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நார்மல் ஸ்லைம் நம்ம வந்து ஒரு ஒரு திங்ஸ் மிக்ஸ் பண்ணி விளையாடுறத விட இந்த மாதிரி நிறைய திங்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ணி விளையாடுறதுக்கு அது வந்து ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்லைமில் நம்மளுக்கு பிடிச்ச கலர் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு பிடிச்ச கலர்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரன்ச்சியாக இருக்கிறது பிடிக்கலன்னா அந்த மாதிரி தெர்மோகோல் பால்ஸ் நீங்கள் அழுத்தி விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து விழுந்துடும் ஓகேவா பார்க்குறதுக்கு நார்மல் ஸ்லைம் மாதிரியே இருக்கும் சூப்பராக இருந்தது இந்த ஸ்லைமு வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கேயே வேலை பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபைங் ஆயிருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு கிராஃப்ட் வீடியோ இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்